இதெல்லாம் முட்டை உடைங்க நாளை காண எங்கடா போலங்கடா எங்கடா போனே இந்த திருட்டு போய் எண்ணெய் திருடுற மாதிரி ஒரு ஒருமா பாத்து கிரிக்காம பாரு என்னடா பண்ற பச்சை பச்சைன் புல்லுலாம் நிறைய இருக்குல இயற்கையை ரசிச்சிருக்கீங்கமா இவர் கவிஞர் இயற்கையை ரசிச்சு அப்படியே கவிதையா எழுதி தள்ளி இருவாரு போடா முட்டை உடைச்சு விட்ற போடா முட்டையை உடைக்கணுமா வர உட்காந்து போல நாம அந்த கிட்ட வேலைய பாக்கு முட்டைய பாருங்க ஏற்கனவே இது உடைஞ்ச முட்டை நான் ஃபர்ஸ்டே பாத்துட்டு நான் அதை உடைச்சு வச்சுட்டு போனேன் ஏன்டா அவன் எவ்வளவு வேலை கிடைக்கு It's a big revolver between Jack and the city. Oh, shot! It's not broken. The egg is not broken. Oh my God! The egg is not broken. What? What is done? What is happening here? Are? Para? Yeh na din daiya apni karne kundo chowda na? Aba, pani jee paas race. Pani jee baamte. Super ba, super ba. பெரிய ஆரிய உத்த பண்றேன் உடஞ்சிருச்சுனே கையே கத்தி வரலே வீச்சா எல்லாம் அடிச்சிரு அதா வரல இல்ல என் தம்பிய பத்தி எல்லாம் அடிச்சிருக்க இப்ப பாரு ஒரே அடில உடைச்சு முடிப்பான் பாரு பாத்து பல சொட்டு சொட்டா வடிது அப்படியே ஊத்தணும் கத்தி எங்க கிட்ட இருக்கு முட்டையும் இருக்கு நான் அங்கல உடப்போம் இந்த மாதிரி கிராஸ் டாக்தே வரக்கலாம்னு சொல்லி குண்டுனோ வீட்ல செஞ்ச ஐயோ உடம்புடா வீட்லயே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டான் ஏன்னா ஒரு நாலு மணி நேரம் அப்படி ஊற வைக்கணுமா ஊற வச்சாதே கரெக்டா போட்டா வரைஞ்சுறாங்க நம்ம வச்சோம்னா வருமான்னு தெரியல வர வைப்போம் வர வைக்கணும் பாப்பா வர வச்சிருவோம் இந்த டைம் வந்து வீட்டுல பண்ணி கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கேயே ரெடி பண்ணுவோம் நம்ம காட்டிலேயே வந்து எல்லாம் செட் பண்ணி கரெக்டா பர்ஃபெக்டா பண்ற மாதிரி பார்ப்போம் கண்டிப்பா பண்ணணும் கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு வாழையிலையை சட்டிக்கில வச்சு இப்போ உடச்சு வச்சிருந்த முட்டையை பூரா உள்ளுக்க ஊற்றி வைக்க போகிறோம் டாய் முட்டை வா சட்டிக்கில மட்டும்தான் போகணும் வாய்க்கில் போகக்கூடாது கொன்னே உருவேன் ஒன்று சட்டிக்கில தான் போகும் வேற எதுக்கலாம் இப்போ நம்ம உடச்சு வச்சிருக்க முட்டையை இந்த சட்டிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் அல்ல அமைக்கி பிக்கணும் பரவாயில்லைங்க அமைக்கி பிக்கிது அப்படி போட்டோம் ஓகேடா பரவாயில்ல புரட்டா மாஸ்டர் வேலை பார்த்த மாதிரியே முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி வந்துடுவா யார் சொல்கிறான் தெரியாதுல்ல ஒரு பெரிய சட்டியில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறோம் இப்போ இதை உள்ளே வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பரை எடுத்து நல்லா தூவி விடணும் அழகா அப்படி நம்ம எல்லாமே தூவி விடணும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பை நல்லா தூவி விட்றோம்ப்பா உப்பை தூவி விட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கிறோம் கலக்கி விட்டு தட்டை போட்டு மூடி வேக வைக்கிறோம் இது நோபு இது ப்ரோ லெவல் அந்த அல்ட்ரா லெஜெண்டரி இருக்கேன் ஒருத்தன் அப்படியே ஊட்டி எடுத்துட்டோமா சரி இப்படி போட்டுட்டீங்கன்னா அப்படி உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கும் என்ன அவன் கலர்லாம் ஒட்டிட்டு சொல்ல கண்ணகரின் இருக்கு பேக்ரவுண்டு அப்படியே அப்படியே அப்படி அமைச்சு முடிக்கணும் ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் இந்த ஒரே மாவை தானே வச்சுக்கிட்டு இருக்கேன் வெளியே ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் அர்த்தமாக வச்சு எங்கே கிழிச்சி எப்போ கிழிச்சதை நான் பார்த்தேன்
லெஜெண்ட்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை நான் பொறுத்து டிஸ்டர்ப் பண்ணாதா. டே அதான் நான் டிஸ்டர்ப் பண்ண மோர மாஸ்டேன். இதுவாக எடுக்கணும். பாவண்டா வரதேன். இதுவாக எடுத்து அப்படி கட்டி போடுறேன். டே அடிக்கிறோம்ல அதுதான் பிரட்டி போட்டு வரலாம். இல்லை இப்படி பிரட்டி போட்டு முடியும் வரலையே நான் இப்படி திருப்பி போட்டு இங்கேருந்து இருக்கணும் மறுபடியும். ஏய் சூர்யா போகை இந்த மாதிரி இருக்குது என்னப்பா எரிச்சுடு போ ஊதாங்கள ஊதி விடு மாமா ஆயுதம் ஆயுதமா டான் 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 எப்படா என்ன மூஞ்சி வச்சு கொண்டு வந்தீங்க அங்க எல்லாம் அது என்னடா எடுத்துட்டு சொன்னா ஊதவா ஏய் அடுப்பு தூக்கி கி விட்டு போறடா இதுல ஊதி இவள தூக்கி போட்டா சட்டி பறந்துறடா இவள தூக்கி ஊதி ஏ இரு இரு ஊதவா இதுக்கு மேல என்ன ஏடா காண்டாமிரம் கக்கூஸ் போன மாதிரி சவுண்ட் வை புரோட்டாக்கு பின்னால் ஒரு பாகுபலி அப்படின்னு நம்ம தமிழ்நெல்ல போட்டா வைக்கிறோம். அப்படி ஓம் போட்டா வைக்க மாதிரி புரோட்டாக்கு பின்னாடி கருங்குவாங்க கருங்குறங்க இப்படிலாம் பேசிங்கன்னா வச்சுங்க நான் அப்படியே கோச்சிக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க அப்படியே கோச்சிட்டு எங்கே போவே அந்த திருமணியில் உட்காந்து பிச்சை எடுக்கிற மொன்னா நாளைக்கு பேச பாருங்க படே மரியாதை கொடுக்குறதா மரியாதையா கொஞ்சம் திரும்ப தருவோம் திரும்ப அந்த பயம் இருக்கட்டும் இது கை மரியாதை இந்த அக்கால் மரியாதை வாங்கிக்கோ இனிமே இந்த பக்கம் வந்த குறுக்களை மிதிச்சு முடியும் ஓடிட அப்படியே விலை புரோட்டா ஆகுல தமிழ் நினைக்கிறான் நான் தமிழை நீ வாங்க போய் தந்தா போறா மொதல் சும்மாவே அப்படி எடுத்து அப்படி போட வேண்டியதேன் அப்படி போட்டு அப்படி அமுக்க வேண்டியதேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போடுவோம் பரவாயில்ல நல்லா வந்துருக்குங்க பரோட்டாலாம் நல்லா வருமா என்ன டவுட்டாவே இருந்துச்சு நான் கஷ்ட சுடுமே கையை சுதிரி போட்டுருக்கா கூட டவுட்டா இருந்துச்சு கொஞ்சம் வருமா என்னன்னு போடுறோம் ஃபர்ஸ்ட் டைமே ஓகேவா வந்துருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ வந்து நம்ம முட்டை வெந்துருச்சு ஆகா எவ்வளோ அருமையாக வெந்திருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகாக வெந்திருக்கு நல்லா வெந்திருக்காடா சூர்யா ஆ நல்லா வெந்திருக்குப்பா இப்போ வந்து இந்த முட்டையை நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி போட போகிறோம் இப்போ நம்ம தட்டில் போட்ட முட்டை எல்லாத்தையும் பீஸ் பீஸாக வெட்டுறோம் பார்க்கையிலே திங்கணும் போல இருக்குப்பா அது ஓடுறா காட்டு ஓடுறா இப்போ வந்து நம்ம மஞ்சூரியன் செய்யறதுக்காண்டி மசாலா ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு மைதா மாவு கொட்டிக்கிறேன் இல்லை இந்த மைதா மாவு கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுக்கணும் இதெல்லாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும் இப்போது இந்த மிக்சிங்கில் வந்து நம்ம கட் பண்ண முட்டையெல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் பொரிச்சு எடுக்கையிலே சாப்பிடணும் போலே இருக்குப்பா அப்போ வா எண்ணெய் சட்டியில் தலையை விட்டு தின்னு வா தின்னு ஏய் சாப்பிடணும் போல இருக்குன்னா அவ்வளோதானே வரீங்க
எப்பா எப்பா மலையப்பா காட்டப்பா மலையே மலையே நீ கொஞ்சம் நின்னால் என்ன மலையே மலையே ஒழுங்கா புரிச்சா. ஹலோ காய்ஸ், அங்கே நாங்கள் பண்ணிக்கிருந்தோம் அழகான சும்மா இயற்கை வெளியில், மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு, அதனால் இந்த செட்டு போட்ட கூடத்தில் வந்து மறுபடியும் அடுப்பு போட்டு பண்ணிக்கிருக்கோம். இந்த மழைக்கு நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் போல, நம்ம எப்போ வீடியோ போனாலும் நம்ம கூடவே வந்துடுது. ஆமாம், ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு, இன்னமும் விடலை, பேசிக்கிட்டு தான் இருக்கு. காய்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வெள்ளை புழிஞ்சு போட்டு வரக்கே போகிறோம். ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு மட்டும் இந்த இடத்துல மறுபடியும் அடுப்பு போட்டு இந்த செட்டுக்குள்ளே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் மதங்க உப்பு கல்லுப்பு இப்போ இந்த மிளகா பொடியை இந்த சட்டிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். ஏன் உன் மூஞ்சியில் போட்டுக்கவே? இந்த வாவன் வாயில் போட்டுடுறேன். இப்போ நம்ம டொமேட்டோ சாஸை சட்டிக்குள்ள ஊற்றுறோம். சட்டிக்குள்ள மட்டும் ஊற்றுவோம், வாய்க்குள்ள ஊற்றிடாத. இப்போ அந்த மிக்சருக்குள்ளே சோயா சாஸை ஊற்றுறோம். நல்லா கிண்டிங் பண்ணுங்க சுரேஷ். நல்லா தான் கிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூரியா. ஆகா, கிண்டும் போதே என்ன மனம் என்ன மனம். இப்போ நம்மளோட எக் மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு, அதை அழகாக அடுப்புல இருந்து எடுத்துட்டு வந்து கீழே வைக்கிறேன். வாசனையே வேற லெவலில் இருக்குங்க. ஐயோ, எக் மஞ்சூரியன் வந்து இப்போ இலையில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வாடெல்லாம் கம கமன்னு வருது, பூராத்தையும் நான் ஒராளே தின்னு விடுவேன் உங்களுக்கு. வா, பரோட்டா வித்து சிக்கன், இந்த எக் மஞ்சூரியன் இதோட இப்படி சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கு, அல்டிமேட்டாக இருக்கு. பரோட்டா எடுத்துங்க, அப்படி லைட்டாக ஒரு பீ பிச்சுட்டு இதில் அதை எடுத்து எக்கு பாருங்க, சிக்கனோட சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். அதுக்கப்புறம் ஒன்று வைக்க வந்துட்டேன், இந்த இதை ஒன்று வச்சுங்க, அப்புறம் சாசை கொஞ்சம் வச்சுங்க, அப்படி வச்சுட்டு அப்படி உருட்டிக்கிட்டு நானும் சாசை ஊற்றி வச்சுருந்தேன். ஆ, வேறு லெவல் போங்க, சிக்கன் தோற்று போச்சு, யாரும் சிக்கன் சாப்பிடாதீங்க, எல்லாம் இந்த எக்கு வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. நைஸ், வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. இப்போ இந்த எக் மஞ்சூரியனில் முட்டை, வெங்காயம், கொட்டை மிளகா, சாசு, இதில் எல்லாத்தையும் ஊற்றி அப்படி இறக்கையில் கம கமன்னு இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் சரி எவ்வளோ வேறு லெவலில் இருக்க போகணும்னு, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் உண்மையிலேயே வேறு லெவலுக்கு மேலே, எக்ஸ்ட்ராடினரி. இதை சாப்பிடவே உங்களுக்கு சந்தோஷம், இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு சாப்பாடு நல்லா கிடச்சிச்சு. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எல்லாரும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவ எல்லாருமே மறக்காமல் தின்னு திருப்பம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா வருத்தப்படுவீங்க.